கடந்த இரண்டு ஆண்டுகளாக நமது பாரம்பரிய விளையாட்டான ஏறுதழுவுதல் என்கிற ஜல்லிக்கட்டின் மீது ஒரு பீட்டா என்கிற அமைப்பு தொடுத்த வழக்கின் பெயரில் இந்திய உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தடை விதித்திருந்தது. இதையல்ல, 50 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமைகள் கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு அவமானம். இது நீதி அல்ல, எமது இன மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இது எமது பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போர். நாங்கள் காளைகளை வதைப்பவர்கள் அல்ல, காளைகளை குலதெய்வங்களாக வைத்து வழிபடுகிற கூட்டம். நாங்கள் வணங்குகிற சக்திக்கு சிங்கத்தை வாகனமாக, ஆதிப்பாட்டன் சிவனுக்கு காளை வாகனமாக, முருகனுக்கு மயிலை வாகனமாக, அதே சிவனுக்கு பாம்பை மாடையாக, இப்படி எல்லா உயிர்களையும் ஒரு தெய்வங்களாக மதித்து வணங்குகிற ஒரு இனத்தின் மக்கள். காளை எங்கள் வீட்டில் குடும்ப, அதுவும் ஒரு உறுப்பினர். எங்கள் வீடுகளில் எங்கள் பிள்ளைகளை, பெண்களை குல விளக்கு போல நாங்கள் வளர்ப்பது போல எங்கள் காளையை அப்படி போற்றி நேசித்து நாங்கள் வாழ்வோம். எங்களுக்கு உணவில்லை என்றால் கூட எங்கள் காளைக்கு உணவளித்து நாங்கள் மகிழ்கிறோம். வதை என்கிறீர்களே, எங்கள் காளைகளை நாங்கள் வதைக்கிறோம் என்கிறீர்களே. ஏரோடு எங்கள் காளையோடு, எங்கள் உடன்பிறந்தானோடு ஒரு 30 நொடிகள் ஆற தழுவி அன்பு கொண்டு நாங்கள் விளையாடுவதே நீங்கள் வதை என்கிறீர்களே என்றால், இதே நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிறீர்களே, இது வதை இல்லையா என்ற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை. மாடுகளை கூட வெட்டுவதில்லை. இன கன்று குட்டிகளை அதன் கைதான் சுவையாக இருக்கும் என்று அதை வெட்டி பல லட்சக்கணக்கான டன் ஏற்றுமதி செய்கிறது நம் நாடு. அதுவும் பிங்க் ரெவல்யூஷன் என்ற பெயரில் இந்தியாவிற்கு அதிகமாக அந்நிய செலாவணிகளை, பெரும்பணத்தை ஈட்டி தருவது இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உலகத்தில் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருப்பதும் இந்தியா தான். நாங்கள் காலையை ஓட விடுகிறோம், அது வதை என்கிறீர்களே. கேரளாவில் யானை பந்தயம் நடக்கிறதே, அது வதை இல்லை என்றால் பதில் இல்லை. ஹைதராபாத்தில் ஒட்டக பந்தயம் நடக்கிறதே, அது வதை. அது குதிரை பந்தயம் நடக்கிறதே, அது வதை இல்லை என்றால் அது வதை. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒட்டக பந்தயம் நடக்கிறதே, அது வதை இல்லை என்றால் அது வதை. இந்திய ராணுவத்தில் குதிரைப்படை, ஒட்டகப்படை இருக்கிறதே, அது மலை முகடுகளில் ஏறி, பனிப்பிரிவுகள ஏறி சண்டை போடுகிறதே, அதற்கு வதத்தை நீங்கள் பயிற்சி கொடுப்பது இல்லையா? அந்த சண்டை ஓடும்போது அது சாகிறதே, அது வதை இல்லையா என்றால் பதில். இவ்வளவு வதைகள் இருக்கும்போது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நம் காளையை மட்டும் வதை என்று சொல்வதற்கு காரணம், நமது நாட்டு மாட்டு இனத்தை, நமது காளைகளை அழித்துவிட வேண்டும். நாட்டு மாட்டு காளைகளை அழிப்பதன் மூலம் நாட்டு மாட்டு இனத்தையே அழித்துவிட முடியும், அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த தடை நம் மீது சுமத்தப்பட்டது. இதை உணர்ந்து கொண்ட காலத்தினால் தான் எப்படி நம் காளை திமிரி பாய்ந்ததோ அப்படி நாமெல்லாம் வெகுண்டு இந்த அநீதிக்கு எதிராக இங்கு பாய்ந்திருக்கிறோம். தடை என்றால் அதை உடைக்கும் தமிழர் படை என்று நாம் நின்றிருக்கிறோம். நாங்கள் இந்த தேசத்தின் சட்டத்தை, தேசிய ஒருமைப்பாட்டை, இறையாண்மையை பெரிதும் மதிக்கிற இனத்தின் மக்கள், எங்களைப் போல இந்த மண்ணின் விடுதலைக்கு உயிர் தியாகம் செய்தவர்கள், போராடியவர்கள், சிக்கலுத்தவர்கள், சிறைப்பட்டவர்கள், ரத்தம் செஞ்சு தூக்கிலே தொங்கி செத்தவர்கள் இந்திய வரலாற்றில் எவனும் கிடையாது. அப்படிப்பட்ட இனத்தின் மக்களுக்கு இந்த நீதி என்பது, இந்த தீர்ப்பு என்பது இழைக்கப்பட்ட அநீதி. பன்னெடுங்காலமாக ஏறுதலி வருகிற எம் இன மக்களை காட்டு மிராண்டி கூட்டம் என்று நீங்கள் சொன்னீர்கள். உலகத்துக்கு
அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மக்கள் நாங்கள். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை படுத்தி தடுத்து காசு பாசனத்துக்கு பயன்படுத்தி உலகத்திற்கு காட்டியவன் எங்கள் பாட்டன் கரிகால் பெருவள சோழன். நாங்கள் தமிழர்கள் உயிர் நேயர்கள். உலகத்தில் மற்றவர்கள் மனித நேயர்களாக இருக்கிற போது நாங்கள் உயிர் நேயர்களாக இருந்தோம். இக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்று அரிசிமாவிலே கோலம் போட்ட தமிழர்கள். புரிந்து கொள்ள வேண்டும். மயிலுக்கும் பொறியும் தேரையும் நீர்வு போனாய் வாசிகள் எங்களை உயிர்வாதிகள் எங்களை வேண்டும் என்ற குற்றச்சாட்டை பலகாலமாக சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் எல்லாவற்றையும் செய்து பார்த்தோம். காட்டுமிராண்டி கூட்டம் என்று சொல்வீர்கள். இன்றைக்கு பள்ளியில் படித்துக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரி மாணவ பிள்ளைகள் இளைஞர்கள் பல லட்சக்கணக்கில் திரண்டு போராடுகிறார்கள். ஒரு சிறு அசம்பாவிதம் ஒரு பேருந்தை மறித்து கொளுத்தினார்கள், ஒரு தொடர்வண்டியை தாக்கினார்கள், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை எங்கள் பிள்ளைகள் மீது சொல்ல முடியுமா? டெல்லியிலே பள்ளி கல்லூரிக்கு சென்று திரும்புகிற பெண்ணை பேருந்து வைத்து கற்பழித்துக் கொலை செய்துவிட்டார். எவ்வளவு நாகரீகங்கள் நாடங்கு நடக்கிறது. ஆனால் ஆண்களும் பெண்களும் பாலியல் வேறுபாடின்றி பண்பாட்டை மீட்சிக்காக பல லட்சக்கணக்கில் ஒரே இடத்தில் எங்கள் பிள்ளைகள் கூடி போராடுகிறார்கள். எவ்வளவு நாகரிகத்தோடு கண்ணியத்தோடு எங்கள் பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அறவழியில அமைதி முறையில அண்ணல் காந்தி கற்பித்த அகிம்சா வழியில எங்கள் மாணவ பிள்ளைகளும் இளைஞர்களும் எம்மீன மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த தடை நீக்க சொல்லி போராடி கொண்டிருந்தோம். இன்றும் போராடுவோம். தடை நீக்கும் வரை தொடர்ச்சியாக போராடப் போகிறோம். ஆனால் தடையை மீறி பல இடங்களில் இந்த போட்டியை நடத்தினோம். முதன்முறை கடூரில் பொங்கலுக்கு முன்பே நடத்தினோம். காரணம் என்ன? இது தென் மாவட்ட விளையாட்டு. தென் மாவட்ட விளையாட்டு என்றான் இல்லடா, வட மாவட்டத்தில் ஓடும்டா மாடு என்று உத்தரவிட்டார். இது 2 மாவட்ட விளையாட்டு என்றார். இன்னைக்கு நம்பிற்குரிய சொந்தங்களே, என் அண்மை பெற்றோர்களே, என் பாசத்திற்குரிய தங்கங்களே, உலகத்தில் ஜல்லிக்கட்டு மீது தடையை நீக்க சொல்லி உலகமெங்குமாவர்கள் ஒவ்வொரு தமிழனும் போராடி கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டு போராட்டம் அல்ல, இந்திய போராட்டம் அல்ல, உலகத் தமிழர்களின் போராட்டமாக இது மாறியிருக்கிறது. உலக மக்களின் கவனத்தை இழுத்து உலக மக்களின் போராட்டமாக மாறியிருக்கிறது. கனடா பிரதமர் சொல்கிறார் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று. எங்க ஊரில் நீ நடத்துங்கள் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார். நீங்க எல்லாம் இன்னைக்கு துபாய் சேக்குகள் மாண்புமிக்க அந்த மக்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு, ஐ வான் ஜல்லிக்கட்டு, ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு என்று சொல்கிறார் என்றால் உலக முழுமைக்கும் ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது. காலை மாடல்ல எங்கள் செல்வங்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேரில் விழிச்செல்வம் கல் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று எங்கள் மறைமொழி வல்லுவ பெருமகனார் என்ற குரல் ஆரம்பம் சொல்லுகிறது. மாடும் ஆடும் எங்கள் செல்வங்கள் என்பதை இனியேனும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டா காரனுக்கு தேஞ்ச பேட்டா செருப்பு பத்திரமாக வைத்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டை முடித்த பிறகு அடுத்தவர்கள் வீடுகளின் முட்டுக்கள்தான். பேட்டா அமைப்பை விட்டு வெளியேறு அல்ல என் நாட்டை விட்டு வெளியேறு என்றுதான் எங்களுடைய போராட்ட கோரிக்கையாக இருக்கும். இதைவிட மேலும் முனைப்பாக இந்த போராட்டத்தை ஒழிக ஒழிக என்றால் ஒழியாது. நாங்கள் ஒழிப்போம். மாண்புமிக்க நீதி அரசர்களே, அறிவார்ந்த பெருமக்களே, இதை விவாதத்துக்கு எடுத்து விவாதிக்கிற மண்டை ஓட்டுகள் 2 முளையை வைத்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, உங்களிடத்தில் சொல்வேன், இந்த தடையை மீறுகிற இந்த நிலக்கியங்களை தள்ளியது யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கெஞ்சினோம், கையெட்டினோம், கூப்பாடிட்டோம், குரல் எழுப்பினோம், போராடினோம், எதற்கும் செவிசாய்க்கவில்லை. ஒன்றுதான், அதிகாரம் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் அந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம். அதை தவிர எங்களுக்கு வேறு அந்த அடிப்படைதான். இது சட்ட மீறல் அல்ல, சட்டத்திற்கு உணர்த்துகிற போராட்டம், எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு போராட்டம், ஒரு புரட்சிகர போராட்டம். சட்டத்தை எங்களை மீற வைத்திருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, எங்களுக்கு தடை விதித்தவர்களே பொறுப்பு. இன்று நேற்றல்ல, 5000 ஆண்டுகளுக்கு மேலும் முல்லைக்கழியிலே கழித்தொகையிலே ஒரு பாடல் இருக்கிறது, கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையின் புல்லாலே ஆய மகள் என்று. 5000 ஆண்டுகளாக என் முன்னோர்கள்
தொன்றுதொட்டு ஏறுதல் விவகாரம். இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் நாளை இன்னொரு தலைமுறை இன்னும் ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் இது தொடரும். இது காட்டுமிராண்டித்தனம் என்றால் ஆமாம் காட்டுமிராண்டித்தனம். இது இது படிப்பறிவில்லாத கூட்டம் என்றால் ஆமாம் நாங்கள் படிப்பறிவில்லாத கூட்டங்கள் தான். நீங்கள் அம்மனமாக நிற்கிறவன் காலையில் விழுந்து கும்பிட அநாகரிகத்தை விட அநாகரிகம் இல்ல. காலந்தோறும் எங்களோடு எங்களோடு வாழ்கிற எங்கள் செல்ல குழந்தையை பொங்கல் பண்டிகை உழவனின் அறுவடை திருநாளாக இருக்கிற அந்த பண்டிகை உலகத்தில் எத்தனை இனங்கள் இருக்கிறாரா? எந்த இனமாவது மாட்டுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடிய ஒரு இனத்தை மாட்டுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடிய ஒரு இனத்தை சொல்லு பார்க்க. அப்படிப்பட்ட இனம் அந்த காளைகளை வதக்கில் என்று சொல்வது எங்களை மிகவும் காயப்படுத்துகிறது. நாங்கள் அதை ஏற்கவில்லை ஏற்கவில்லை. எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்ப்போம். தடை நுண்ணுகிறவரை நாங்கள் போராடுவோம். மறுபடியும் உச்ச நீதிமன்றம் நமக்கு தடை தான் விதிக்கிற போகிறது. இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடை வெறும் வார்த்தையில் தான் இனி இருக்கும். வார்த்தையில் ஒருபோதும் இருக்காது இருக்காது. என் உணர்வை மதிக்காத உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் மக்களின் உணர்வை மதிக்காத இந்த நாட்டின் சட்டத்தை நீதியை தமிழர்கள் நாங்கள் மதிக்கவில்லை மதிக்கவில்லை. மீறுகிறோம். சட்டத்தை நாங்கள் மீறிவிட்டோம் என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள். அதை மகிழ்ச்சியோடு ஏற்கிறோம் ஏற்கிறோம் ஏற்கிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கிகளே, உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்களே, இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த என் தம்பி ரஞ்சித்து, என் அருமை தம்பி சுரேஷ் அவர்களுக்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு நடந்த இந்த கிராமத்தின் மக்கள் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய காந்திபுரத்து மக்களுக்கு என் அன்பான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழனுடைய பரம்பரை வீரத்தில் சிறிதும் பழுதல்லாது காளைகளை அடக்கிய இந்த வீரர்களுக்கு என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொள்கிறேன். பிடித்தவர்களுக்கும் பிடிக்க முயற்சி செய்த அத்தனை வீரர்களுக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடக்கம்தான். இனி எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனைக்கு தடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக ஊருவராக நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டை நடத்தும். நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். பரிசுகளும் பொருள்களும் இதைவிட பன்மடங்கு பெரிசாக இருக்கும். இது இது ஒரு நெருக்கடியான நேரத்தில் நடத்தியதால் குறைந்த வசதிகள் இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடக்க தன் மாடுகளை தன் அருமை பிள்ளைகளை காளைகளை கொண்டு வந்த அத்தனை என் சொந்தங்களுக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றும் போராட்டத்தை தொடர்கிறோம். போராட்டத்தின் தொடக்கம்தான் இந்த தடையை மீறிய ஏறுதல் முதல் என்பதை புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருந்த அந்த இடத்திற்கு என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரும் வந்து தடை நீங்கியது என்ற செய்தி வந்து தடையை மீறி நாம் ஒரு முறை ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும். போராட்டம் தொடரும். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை நாம் தமிழர்